இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள அயினோனில் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார்.